ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர், கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோவில் பெஸ்ட் காலேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி சேலம் ஜோனில் எது அதெல்லாம் பெஸ்ட் காலேஜ், சேலம் ஜோன் வரும்பொழுது சேலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த இந்த ஏரியாவில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு காலேஜ் தான் மொத்தத்திலே இருக்குது. இருந்தாலும் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 இந்த மாதிரி 4 ரவுண்ட்ஸ்லையுமே நீங்கள் போய் காலேஜ் எடுக்கக்கூடிய கட்டாயம், சேலம் அந்த உள்ளூர்க்குள்ளவே எடுக்கணும், அந்த ஜோனுக்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ரெண்டு விதமான வீடியோஸ் வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் 15 காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்னொன்று டாப் 25 காலேஜஸ் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த 25 காலேஜஸ் அப்படிங்கிறது யாருக்கு சூட்டபிளாக போகும் அப்படின்னா, ரவுண்டு 3, ரவுண்டு 4 போய் சீட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 25 காலேஜஸ் அப்படிங்கிறது செட் ஆகும். இதில் வந்து 15 காலேஜஸ் அப்படிங்கிறது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 1, ரவுண்டு 2 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் அந்த ரேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜிசிஇ சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். நார்மலாக நான் கவர்மெண்ட் காலேஜை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வழியிலும் அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் சேலம் ஜோன் வரும்போது இந்த கவர்மெண்ட் காலேஜை நம்ம வந்து நீக்க முடியல, அதனால் இதை டாப் பொசிஷன் நான் வச்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலேஜஸை வந்து நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் உங்களுடைய கேட்டகரியில் நம்பர் 1 நீங்கள் வச்சு தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர். நார்மலாக கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர் அப்படிங்கிறது வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேம்பஸ் எடுக்கலாம். அல்லது செல்ஃபாக நான் லேர்ன் பண்ணிக்கோங்கிற கேப்பபிள் இருக்கிறவங்க இந்த இதை எடுக்கலாம். எனக்கு ஸ்பூன் ஃபீடிங் வேணும் சார், எனக்கு பக்கா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வேணும் சார். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ரெண்டு கவர்மெண்ட் காலேஜுமே வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் பிளேஸ்மெண்ட் வராங்களா அப்படின்னா கட்டாயம் பிளேஸ்மெண்ட் வராங்க. ட்ரைனிங் அப்படிங்கிறது நீங்கள் தான் செல்ஃப் ட்ரெயின் ஆகிக்கணும், சீனியர் ஜூனியரை ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுதான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். சாரி, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது யார் முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஃபீஸ் என்னால் யாருக்கு நல்லா கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையில்லை. இல்லை சார், எனக்கு கம்மியான ஃபீஸ் தான், என் குடும்ப சூழல் வந்து கொஞ்சம் சரியில்லை, என்னால் அதிகபட்ச ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த அளவில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு சேர்த்தியே ஒரு 1 லட்சம் அல்லது 1.5 லட்சத்துக்கு மேலே இன்க்ளூடிங் ஹாஸ்டலும் சேர்த்து இவ்வளோ தான் வரும். ஆனால் இதே ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்குள்ள போனீங்கன்னா 1 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம்னாச்சும், நம்ம இந்த சேலம் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம்னாச்சும் நீங்கள் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகபட்சம் 2 லட்சம் ரூபா வரை கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சேலம் காலேஜ், செகண்டில் வந்து அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், செகண்ட் பொசிஷனில் பார்க்கும்போது பர்கூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த 1 and 2 அப்படிங்கிற பொசிஷன் நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் சார் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சேலத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன். இதை வந்து நம்ம நார்மலாக 3rd பொசிஷனில் இங்கே வைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணாங்கிறவங்க இதை 1st பொசிஷனில் எடுத்துங்க. இதே ஆர்டரில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க. நான் கவர்மெண்ட் காலேஜை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ரேங்க்கை கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு கேட்டால், சேலம் ஜோனில் ஆக்சுவலாக வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. நார்மலாக இந்த கவர்மெண்ட் காலேஜை நான் திருப்பியும் சொல்கிறேன், நானாக செல்ஃபாக படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஃபீஸ் கம்மியாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னால் பணம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது சேலத்தில் நல்லாயிருக்கு. ஸோ இது 5th பொசிஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் சேலம் ஜோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. இந்த கேஎஸ்ஆர்லேயே பார்த்தீங்கன்னா 3 காலேஜ் இருக்கும். அதில் 1st காலேஜ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணும். செகண்ட் அண்ட் 3rdங்கிறத சாதாரணமாக ரவுண்டு 1, ரவுண்டு 2 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குமானா, ஸோ நீங்கள் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒசூரில் இருக்கக்கூடிய காலேஜ், இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனில் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பழமையான காலேஜ், தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச பிரான்ச்சை முதல்ல ஹேண்டில் பண்ண காலேஜ் வந்து இது அதியமான் காலேஜ் தான்.
இன்னைக்கு அந்த பெங்களூர் பார்டரில் போனதுனால சம் பீப்புள்ஸ் வந்து பெங்களூருக்கு மூவ் பண்ணிடுறாங்க, இல்லைனா வந்து கோயம்புத்தூர் சைடு மூவ் பண்ணாலும் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த காலேஜ் பொறுத்தவரை ஃபெசிலிட்டிஸு, லேபு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனாலும் பழைய மாதிரி இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இந்த பொசிஷனில் வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜினுடைய இன்ஜினியரிங், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய செகண்ட் காலேஜ். இந்த காலேஜ் கூட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் உமன் அப்படிங்கிற காலேஜ், அதாவது உமன்ஸ்க்கு மட்டுமே செப்பரேட்டாக, அதாவது எனக்கு வந்து இப்போ கோவிட்டில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சில பெற்றோர்கள் நினைப்பாங்க, இப்போ அவங்கள ஒன்லி உமன்ஸ் காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ஒன்லி ஒன் உமன் காலேஜ் இன் சேலம் ஜோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தா காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் நம்பர் 9 நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜினுடைய பாவையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேம்பஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ஜலால் காலேஜ் அப்படிங்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தையம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய முத்தையம்மாளுடைய ஃபஸ்ட்டு கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து தலாரம் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பிஎம்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர் பிஎம்சி காலேஜ் டெக், பிஎம்சி டெக்னு சொல்லுவாங்க, இந்த காலேஜ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து டாப் ஒரு 15 கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. ரவுண்டு 1 ரவுண்டு 2 போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வேறு இன்னொரு காலேஜ் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது திருச்செங்கோலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கேம்பஸை வந்து நீங்கள் தாராளமாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிஃபரபுளாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான பெஸ்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகள் வந்து எதுக்கு ஒத்து போகும், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ரவுண்டு 3 ரவுண்டு 4 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். அந்த சம்மந்தப்பட்ட அடுத்த 10 கல்லூரிகளை டாப் 25 காலேஜ் லிஸ்ட் நம்ம போடும்பொழுது அந்த கல்லூரிகள் லிஸ்ட்டில் வந்து நான் அந்த 25 காலேஜை கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேலம் ஜோனை பொறுத்த அளவில் நான் வந்து அந்த ஜோனில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சூட்டபிளாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சேலம் ஜோனில் ஒரு 5 அல்லது 6 கல்லூரிகள் தான் மிகச்சிறந்த கல்லூரிகளாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத திருப்பி ஒரு சஜஷனாக வைக்கிறேன். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால், இந்த ரேங்கிங்கில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால், உங்கள் மைண்டில் ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும், ஒரு சில சந்தேகங்கள் வரலாம், இந்த நல்ல காலேஜ் சார் இது இப்படி சொன்னாங்களே, அதை அப்படி சொன்னாங்களேன்னு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தால் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு நல்ல கல்லூரியை, ஒரு கல்லூரியை வந்து உயர்த்தி பேசணும், ஒரு கல்லூரியை தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. 0% பயாசிங் இல்லாமல் ஒரு சிறந்த கல்லூரியை மாணவர்களுடைய மார்க்குக்கு தகுந்தால் போல, அவங்களுடைய குடும்ப சூழலுக்கு தந்தால் போலும் சுட்டி காட்டுறது வந்து நம்ம சேனலுடைய கடமையாக பார்க்குறோம். கட்டாயம் நல்ல கல்லூரியை நம்ம சேனல் உங்களுக்கு சுட்டி காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். ஏற்கனவே 780 வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த சந்தேகங்களுக்கான பதில் நம்ம சேனலில் இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.